வெல்கம் பேக் அவர் சேனல். இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிற அப்படியே ரீசெண்டாக நம்ம கார்த்திக் ராஜ் அவர்கள் வெளியிட்டிருக்க ரொம்ப சூப்பரான ஒரு குட் நியூஸ் பற்றி தான் நம்ம இங்கே பார்க்க போகிறோம். அது மட்டும் இல்லாமல் இன்னொரு சேடான விஷயத்தையும் இங்கே சொல்லியிருக்காரு. அது என்ன விஷயம் அப்படின்றதையும் நம்ம இங்கே பார்க்கலாம். இந்த வீடியோவை நீங்கள் ஸ்கிப் பண்ண மூலமே பாருங்கள். நம்மளோட சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நடிகர் கார்த்திக் ராஜ் அவர்கள் சமீபத்தில் செம்பருத்தி சீரியலை விட்டு வெளியில் போனது நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஸோ அவருக்காக நம்ம எல்லாருமே ஃபீல் பண்ணிக்கிட்டு இருந்தோம். ஸோ முதல் முறையாக நான் ரொம்ப ஃபீல் பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு ரசிகர்களுக்காக நம்ம கார்த்திக் ப்ரோ அவங்களே பார்த்தீங்கன்னா நான் ரொம்ப ஃபீல் பண்ணேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஸோ ஆமாங்க, தற்போது பார்த்தீங்கன்னா ரீசெண்டாக வந்து சாம்ராஜ்யம் அப்படின்ற ஒரு சூப்பரான ஷோ வந்து நம்ம ஜி தமிழ் ஒளிபரப்பாச்சு. ஸோ எல்லா சீரியல் பிரபலங்களுமே கலந்துக்கிட்டாங்க, முக்கியமாக நம்ம கார்த்திக் ப்ரோவும் கலந்துக்கிட்டாங்க. அதில் நான் புது சீரியல் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தார். எல்லாருக்குமே செம்ம ஹாப்பியாக இருந்துச்சு. இன்னொரு பக்கம் அவருடைய படத்தோட நியூ, அதாவது அவர் பண்ணிகிட்டு இருந்த பிளாக் அண்ட் ஒயிட் மூவியோட ட்ரெய்லர் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி ரிலீஸ் ஆச்சு. ஸோ நிறைய பேர் அவங்களோட கருத்துக்களை சோஷியல் மீடியா ஷேர் பண்ணிட்டு வராங்க. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா சாம்ராஜ்யம் அப்படின்ற அந்த ஷோக்கு வரும்பொழுது அவங்கள நிறைய பேர் இன்டர்வியூ பண்ணாங்க. ஸோ அதில் நம்ம கார்த்திக் ராஜ் அவங்க செம்பருத்தி சீரியலை பற்றி கேட்கும் பொழுது, செம்பருத்தி சீரியலை விட்டு வெளியில் வந்தது எனக்கு ரொம்பவே மிகப்பெரிய ஒரு கஷ்டமாக இருந்துச்சு. ஸோ ரொம்பவே கஷ்டமாக இருந்துச்சு, முக்கியமாக ரசிகர்கள் வந்து எனக்கு சப்போர்ட்டிவாக இல்லை அப்படின்னா கண்டிப்பாக நான் இந்த பிளேஸ்க்கு கண்டிப்பாக வந்திருக்க மாட்டேன், எங்கேயே தூக்கி போட்டிருப்பாங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு.